வணக்கம், நான் உங்கள் ஆன்லைன் மேத்ஸ் டீச்சர் மருது. சென்ற வீடியோவில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 7வது சாப்டரில் ஒரு உருவம் மற்றொரு உருவமாக வார்க்கப்படும் பொழுது அதனுடைய எண்ணிக்கை, அதனுடைய ஆரம், அதனுடைய உயரம் கண்டுபிடிக்கிறது பற்றி பார்த்தோம். இப்போ இணைந்த உருவங்கள், அதாவது கூட்டு உருவங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய மொத்த புறப்பரப்பு மற்றும் கன அளவு கண்டுபிடிக்கிறது பற்றி பார்க்க போகிறோம். கூட்டு உருவம்னா என்னென்னா, இரண்டுக்கும் அல்லது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உருவங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் அது கூட்டு உருவம். அதை பாருங்களேன், ஒரு உருளை ஒரு அரைக்கோளம் இணைந்திருக்கு, இதே இது கூட்டு உருவம். இதனுடைய வலைபரப்பை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு உருளையின் மீது ஓர் அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர் ஆகும். அதன் விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க. இதுதான் கேள்வி. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, உருளையினுடைய விட்டம் 12 சென்டிமீட்டர், அதனுடைய இந்த பொம்மையுடைய மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர். இந்த பொம்மையுடைய மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர். அதில் இந்த மேல் பக்கத்தில் இருக்கிற அரைக்கோளத்தினுடைய ஆரம் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். ஏன்னா விட்டம் வந்து 12 சென்டிமீட்டர்னால் ஆரம் எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். அப்போது இந்த அரைக்கோளத்தை மொத்த உயரத்திலிருந்து இந்த அரைக்கோளத்தினுடைய உயரத்தை கழிச்சிட்டோம்னா என்னுடைய இது உருளையினுடைய உயரம் கிடச்சிரும். சரி, இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்கள், உருளையினுடைய ஆரம் வேணும்னா விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்போ ஆரம் சீக்கிரட்டு 6 சென்டிமீட்டர், உயரம் மொத்த உயரத்தில் 6 சென்டிமீட்டர் கழிச்சோம்னா 19 சென்டிமீட்டர் தான் உருளையினுடைய உயரம். அடுத்து அரைக்கோளம், அரைக்கோளத்தினுடைய ஆரமும் உருளையினுடைய ஆரமும் ஒன்று தான். ஸோ அதனுடைய ஆரம் 6 சென்டிமீட்டர். இப்போ இந்த கூட்டு உருவத்தினுடைய மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த புறப்பரப்பு சீக்கிரட்டு உருளையினுடைய வலைபரப்பு பிளஸ் அரைக்கோளத்தின் வலைபரப்பு பிளஸ் வட்டத்தின் பரப்பு. என்னங்க அப்படின்னா, இதனுடைய மொத்த புறப்பரப்புனா பாருங்கள், இதனுடைய உருளையினுடைய வலைபரப்பு, அரைக்கோளத்தினுடைய வலைபரப்பு, அடியில் ஒரு பரப்பு இருக்கு இல்லையா வட்டம், அதனுடைய பரப்பு, இதெல்லாம் சேர்ந்தது தான் மொத்த புறப்பரப்பு. இதனுடைய மொத்த புறம் அதனுடைய வலைபரப்பு யாருனுடைய? உருளையினுடைய வலைபரப்புக்கு பாருங்களா, 2πRh தெரியும். அடுத்தது அரைக்கோளத்தினுடைய வலைபரப்புக்கு 2πR² பிளஸ் வட்டத்தினுடைய வலைபரப்பு πR². சரியா? இப்போது இதில் என்ன பொதுவாக இருக்கிறது? பை பொதுவாக இருக்குது, ஆர் மூணுலேயுமே பொதுவாக இருக்குது. எடுத்துட்டோம்னா இதில் மிச்சம் 2H பிளஸ் இதில் மிச்சம் 2R ப்ளஸ் இதில் ஆர். சரி, அப்போது 22 பையனா தெரியும், 22/7 இன்ட்டு 6 இன்ட்டு 2×H பதிலாக 19 ப்ளஸ் 2×6 ப்ளஸ் 6 சீக்கிரம் 22/7 இன்ட்டு 6 ஒரு 19 2×19 38 ப்ளஸ் 12 ப்ளஸ் 6 சீக்கிரம் 22/7 இன்ட்டு 6 இன்ட்டு இதை அப்புறம் கூட்டோம்னா 56, அடித்து கொடுத்தோம்னா 8. அப்போ இதை அப்புறம் பெருக்கணும்னா என்ன மிச்சம்? இங்கே 22, 6, 8 இதை அப்புறம் பெருக்கணும்னா 1056. பொம்மையின் மொத்த உயரம் 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இவ்வளோதாங்க இந்த கணக்கு. அடுத்து இன்னொரு கணக்கு பார்ப்போம். அருள் தனது குடும்ப விழாவிற்கு 150 நபர்கள் தங்குவதற்கு ஒரு கூடாரம் அமைக்கின்றார். கூடாரத்தின் அடிப்பகுதி உருளை வடிவிலும் மேற்பகுதி கூம்பு வடிவிலும் உள்ளது. ஒருவர் தங்குவதற்கு 4 சதுர மீட்டர் அடிப்பகுதி பரப்பும், 40 கனமீட்டர் காற்றும் தேவைப்படுகிறது. கூடாரத்தில் உருளையின் உயரம் 8 மீட்டர் எனில் கூம்பின் உயரம் காண்க. நல்லா கவனிக்கணும், இந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்ட்டு நல்லா பாருங்கள். இதாங்க, அவர் ஒரு கூடாரம் அமைச்சார் அப்படி இல்லையா,
அந்த கூடாரத்தினுடைய அமைப்பு பாருங்க, ஒரு உருளையின் மீது கூம்பு இணைந்த வடிவில் உள்ளது. அந்த உருளையினுடைய உயரம் அவங்களே சொல்லிட்டாங்க, 8 மீட்டர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடியில் ஆட்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, 150 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு நபருக்கு, இப்போ கணக்கு போவோம் பாருங்கள், ஒரு நபருக்கு தேவையான பரப்பு அளவு 4 சதுர மீட்டர். அப்படின்னா 150 நபருக்கு எவ்வளவு தேவை, 4 × 150 = 600. ஓ, கீழே என்ன, இங்கே தானே உட்காந்துருக்காங்க, கீழே என்ன இருக்குது, வட்டம். இது ஃபுல்லாகவே அப்போ ஆள் உட்காந்துருக்காங்க. வட்டத்தினுடைய பரப்பளவு உங்களுக்கு தெரியும், π r² = இது தான் 601 அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது செக்மெண்ட் போவோம் மேலே. சரி, காற்று. இப்போ என்ன பண்ணுறோம், அவங்க உட்காந்துருக்க இடத்துக்கு பார்த்துருச்சு. இப்போ காற்றுக்கு போவோம். ஒரு நபருக்கு எவ்வளவு காற்று தேவை, 40 கனமீட்டர் தேவை. இப்போ 150 நபருக்கு எவ்வளவு காற்று தேவை, 40 × 150 = 6000 கனமீட்டர் காற்று தேவை. காற்று எங்கே இருக்குது, இது ஃபுல்லாகவே காற்று இருக்குது. அப்போது இதனுடைய கன அளவு, இதனுடைய கன அளவுனுடைய கூடுதல் தானே, இது ஃபுல்லாக இதனுடைய உள்ள இருக்க காற்றினுடைய கன அளவு. அப்போ பாருங்க, காற்றினுடைய கன அளவு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 6000 அப்படின்னு. எத்தனை பேர்த்துக்கு, 150 பேர்த்துக்கு தேவையான காற்றினுடைய கன அளவு 6000. அப்போ இதனுடைய உருவம் என்ன, உருளை மற்றும் கூம்பினுடைய கன அளவு தான் இது. அப்போ உருளையின் கன அளவு π r² பிளஸ் கூம்பினுடைய கன அளவு 1/3 π r² = 6000. இங்கே 2 H இருக்கிறனால H1 H2 அப்படின்னு போட்டுக்கிறோம். இங்கே பொது என்ன இருக்குது, π r², ரெண்டுக்குமே ஆரம் பொதுன்றதுனால காமன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வெளியில் எடுத்துருவோம். அப்போ பை வெளியில் எடுத்துருவோம், r² வெளியில் எடுத்துருவோம், மிச்சம் H1 + 1/3 H2 = 6000. π r² ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 1க்கு. அந்த 1 தூக்கியாந்து இதில் அப்படியே பிரதிடுறோம். பிரதிட்டோம்னா 600 × H1, அதனுடைய இதனுடைய உருளையினுடைய உயரம் என்ன சொன்னாங்க, 8, அதான் H1 சரியா. அப்போ 8 + 1/3 H2 = 6000. இதை பாருங்கள், இந்த 0 இந்த 0 இந்த 0 0 அடிச்சிடும். ஏன்னா இங்கே கொண்டு போனால் வகுத்தல் ஆகும், நான் அப்படி செய்யாமல் நேரடியாக அடிச்சுக்கிறேன். வகுத்தல் வகுத்தல் அடிச்சு கொடுத்துரும், 6 அடிச்சு கொடுனா 10 மிச்சம். அப்போ 8 + 1/3 H2 = 10. 1/3 H2 = இந்த 8 அங்கிட்டு கொண்டு போனால் -10 - 8. அப்போ H2 = 10 - 8 = 2. இந்த 3 இங்கிட்டு வந்துச்சுன்னா 8 பெருக்கல் ஆகும், இப்போ 2 2 6. அப்போ H2 = 6 cm. H2ன்றது யாரு, அந்த கூம்பினுடைய உயரம் 6 மீட்டர் ரைட்டா. ரைட், இது ரெண்டாவது கணக்குங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், மிக முக்கியமான கணக்குகள். அடுத்து மூணாவதாக ஒரு கணக்கு பார்ப்போம். இந்த கணக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்க, ஒரு உருளையின் மீது ஓர் இடைக்கண்டம் இணைந்தவாறு அமைந்த ஒரு புனலின் மொத்த உயரம் 20 cm, விட்டம் 12 cm ஆகும். இடைக்கண்டத்தின் மேற்புற விட்டம் 24 cm எனில் புனலின் வெளிப்புற பரப்பை காண்க. புனலின் வெளிப்புற பரப்பை காண்க, இதாங்க கேள்வி. இந்த பாருங்க, ஒரு புனல் வடிவம் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு புனல் வடிவம் இருக்குது, அந்த புனலினுடைய மொத்த உயரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 20 cm. அதனுடைய அந்த உருளை வடிவத்தினுடைய விட்டம் 12 cm, அந்த புனலினுடைய மேல் பாகத்தினுடைய விட்டம் 24 cm, அதனுடைய புனலினுடைய உயரம் 12, அதாவது உருளை வடிவத்தினுடைய உயரம் 12 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதனுடைய வெளிப்புற பரப்பை காண்க அப்படின்ற கேள்வி. இப்போ நம்ம பார்த்துருவோம்,
அப்போது உருளையினுடைய ஆரம் என்னது, அப்போது விட்டத்தில் பாதி தான் ஆரம், அப்போ 6 சென்டிமீட்டர். அதனுடைய உயரம் 12 சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இடைக்கண்டத்துக்குள்ளே போவோம். இடைக்கண்டத்தினுடைய கீழ ஆரம் வந்து யாருனுடைய யாருக்கு சமம், நம்ம உருளையினுடைய ஆரத்திற்கு சமம், அதனால் அது 6 சென்டிமீட்டர். அடுத்து மேல் ஆரம் அவங்களே கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர். அதனுடைய உயரம் வேணும் இல்லையா, இந்த உயரம் வேணும். இப்போ மொத்த உயர அளவு 20, அதில் உருளையினுடைய உயரத்தை கழிச்சோம்னா இந்த உயரம் கிடச்சிரும். இப்போ 20 - 12 = 8 சென்டிமீட்டர். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, இதோட மொத்த புறப்பரப்பு வேணும்னா நமக்கு இதனுடைய அந்த ரெண்டு உருவம் இருக்கு இல்லையா, ஒன்று உருளையினுடைய வளைபரப்பு 2πRH. இந்த இடைக்கண்டத்தினுடைய வளைபரப்பு என்ன, பை எல் இன்ட்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர். என்கிட்ட கேபிட்டல் ஆர் இருக்கு, ஸ்மால் ஆர் இருக்கு, ஆனால் எல் கிடையாது. அதுக்கு தாங்க இங்கே L = √ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா போடுறோம். இந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் வச்சுக்கணும். √ கேபிட்டல் ஆர் உங்களுக்கு என்னன்னு தெரியும், 12 - 6 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர்டு √ 12 ஆறு போச்சுன்னா 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர்டு 6 × 6 = 36 பிளஸ் 64 √100. 100 ரூட் எடுத்தோம்னா 10. இப்போ எல்லு எனக்கு கிடச்சாச்சு. இப்போ தான் இந்த கூட்டு உருவத்தினுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வெளிப்புற பரப்பு சீக்கிரட்டு இது யாரு, உருளையினுடைய வளைபரப்பு பிளஸ் இடைக்கண்டத்தினுடைய வளைபரப்பு எழுதியாச்சு, 2πRH பிளஸ் πL * கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர். அப்போ இதில் பொது என்ன இருக்கு, பொதுவானது பை. எல் எடுத்துட்டோம்னா 2RH பிளஸ் L * R பிளஸ் ஆர், சரியா? அப்போ பைக்கு பதிலாக 22/7 × 2 × R பதிலாக ஹச்சு, ஆறுக்கு பதிலாக 6 × H பதிலாக 12 பிளஸ் எல்லுக்கு பதிலாக 10 × கேபிட்டல் ஆருக்கு 12 பிளஸ் ஸ்மால் ஆருக்கு 6 = 22/7 இதை பூரா பெருக்கணும்னா 6 ஓர் ஆறு 12, 12 × 12 144 பிளஸ் 12 ஒரு 6 18 × 18 × 10 150. அப்போ 22/7 324. 324 22 பெருக்கணும்னா 7128/7 இதை 7 ஆல் வகுத்தோம்னா 1018.28 cm². இது தாங்க இந்த புனலினுடைய வெளிப்புற பரப்பு இதுதான், சரியா? இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இனி கன அளவுகளுடைய இந்த கூட்டு உருவத்தினுடைய கன அளவுகள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.